இப்படி இருந்த ஒரு மோசமான வண்டியை எடுத்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் ப்ராஜெக்ட் ரோலக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மேஜராக ஒர்க் எல்லாமே முடிய போகுது வணக்கம் நண்பா நான் உங்கள் எம் கே நம்ம சேனல் கூச இருந்தால் மறக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் அதுவும் நம்ம மொழி தமிழில் ஸோ இந்த பார்ட் ஒன் பார்ட் டூலாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு கூச இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் லைட்டில் நிறைய ஒயர் கட்டாக இருந்தது இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வேறு மேஜராக எந்த டேமேஜும் இல்லை ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணாலே போதும் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இப்போ வந்து நம்ம ஒயர்லாம் ரெடி பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு ஒயர் போட்டாச்சு டேமேஜான ஒயரையும் வந்து டேப் அடிச்சு நீட் பண்ணியாச்சு ஃபிக்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி இந்த இடத்துலையும் உள்ள டஸ்ட்டு நிறையா இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறேன் நம்ம கிட்ட பிரேக் கடிச்சா ஃபிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கிற லைட்டும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு அது வேணும்னாலும் நீங்கள் நம்ம ஸ்டோரை கண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு இதில் வந்து ஸ்டாக் பல்பு தான் போட்டிருக்கோம் அடுத்ததாக பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணுறக்காக வீல கலட்டணும் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எறும்பு கூட்டமே இருக்குது ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்ள ஒரு ஆயிரக்கணக்கான எறும்பு இருக்குதுன்னே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் முட்டையெல்லாம் வேறு உள்ளே வச்சிருக்கு இதெல்லாம் எப்படி அப்புறப்படுத்தினே தெரியல இதை க்ளீன் எடுத்தால் தான் நம்ம க்ளீன் பண்ணவே முடியும் கொஞ்சம் நேரம் எடுத்து வெயிலில் வச்சுருந்தேன் பாதி போயிடுச்சு பட் இருந்தாலும் மிச்சத்தை நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தான் க்ளீன் பண்ணோம் ப்ரேக் ஷூவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு மோசமான கண்டிஷனில் தான் சேஞ்ச் பண்ணுற நிலமையில தான் இருக்குது அதே மாதிரி ஸ்பீடாக மீட்டர் வேறு ஓடலை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஸோ கீழே எதுவும் பிரச்சனை இருக்கா அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் அந்த ப்ளூ கலரை சுற்றுறேன் ஒரு குறிப்பிட்ட லெவலில் மட்டும் சுற்றுது அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஒயிட்டு சுற்றலை பாருங்கள் அது ஒரு ஏரியாவில் வந்து அதோடய பல்லெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு இப்போ லைட்டாக பாதி சுற்றி விட்றேன் பாதி சுற்றிட்டு ப்ளூ கலரை சுற்றும் போது ரொட்டேட் ஆகும் அந்த டேமேஜான இடம் வந்ததுக்கப்புறம் அது ரொட்டேட் ஆகலை இதுவும் ஒரு காரணம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதில் ஒரு சின்னதாக யூ மாதிரிக்கு ஒரு ஒரு கிளாம்பு இருக்குது பா அந்த காடி வந்து அந்த கிளம்பில் வந்து கரெக்டாக உட்காரணும் அந்த மாதிரி தான் நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸை வந்து செட் பண்ணணும் பாக்ஸை நீங்கள் ஓல்டு போட்டு டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏர் ஃபில்டர் ஹோஸையும் எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாக்ஸ் ஒரு வழியாக வச்சாச்சு அந்த ஹோஸ் எடுத்து நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுற கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அதே மாதிரி அதில் சிலிக்கான் பேஸ்ட் போட்டிருப்பாங்க நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை ஓகே ஸ்பீடா மீட்ரு வேலையை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த வேலையை பண்ணவே இல்லை ஏன்னா கீழையும் டேமேஜ் மீட்டரும் டேமேஜ் போட்ட பட்ஜெட்டோட எக்ஸ்பென்சிவாக போகும் அப்படிங்கிறதுனால அந்த அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புது மீட்ரு செட்டு ஸ்பென்டரோட மீட்ரே நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது இந்த ஹோஸை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு லாக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுற மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி தள்ளிங்க அப்படின்னா உள்ளே போயிடும் அந்தளவுக்கு ரிஸ்க்கெலாம் கிடையாது ட்ரை பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து வந்து கார் பட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஃபில்ட்ரு சைடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதையும் வச்சுக்கிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உள்ளே போய் லாக் ஆகிரும் அதுக்கப்புறமா இன்ஜின் சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இன்ஜின் சைடு ஃபிக்ஸ் பண்ணுறக்கு ஒரு சின்ன கேஸ்கட் ஒன்று இருக்கும் அதை தேடி பார்க்குறேன் காணும் ஓகே நம்ம ப்ரொமோஷனை பற்றி சொல்லிடலாம் உங்களுக்கு பைக் மாடிஃபிகேஷன் அர்சரிஸ் எதுவும் தேவை அப்படின்னா எம்கே பைக்கை பிரிச்சா அப்புறம் ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது ஒன்ஸ் இன்ஸ்டாகிராமில் விசிட் பண்ணிருங்க ஓகே இதுதான் அந்த கேஸ்கட்டு இது ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன காடி மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கார்பட்டர் சைடும் ஃப்ளாட்டாக இருக்கிறது இன்ஜின் சைடும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட் டைம் வச்சேன் அந்த சைடு கீழே போட்டேன் மறுபடி ரெண்டாவது டைம் எடுத்து மறுபடியும் ட்ரை பண்ணேன் மறுபடியும் நட்டை போட்டுட்டு இப்படிங்கிற கூடே மறுபடி கீழே விழுந்துருச்சு ஒன்ஸ் கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வேலை கரெக்டாக வந்துருச்சு கார்பெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து ஒவ்வொரு கேபிளாக சேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு பிரேக் கேபிளை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம பிரேக் ஷூவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த கேபிளும் வந்து சேஞ்ச் பண்ணுறக்காக கிரீஸ் அப்ளை பண்ணுறேன் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் திராட்டில் கேபிள் அதாவது ஆக்சிடெண்ட்ரு கேபிளில் மட்டும் கீழ் சைடில் வந்து கிரீஸ் அப்ளை பண்ணாதீங்க மேலே வந்து அந்த லிவர் சைடு எல்லாமே கிரீஸ் அப்ளை பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான் இதில் அந்த சின்னதாக ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும் லிவரில் ஒரு காடி இருக்கும் அதுக்குள்ளே வச்சுட்டு இன்னர் வந்து நல்லா வெளியே இருக்கிற மாதிரி அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு வெளியே லைட் அப்படி இழுத்துட்டு சைடில் தள்ளிங்கன்னா போதும் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் நண்பா வீட்டிலே பண்ணிக்கலாம் அடுத்ததான் கிளச் கேபிளை பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்டாக் எந்த அளவு கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஸோ அப்படியே ஜாமாகிற மாதிரி இருக்குது சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறக்கே ஹார்டாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே எத்து போச்சு இந்த கேபிளும் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஒரு வழியாக அதுவும் சேஞ்ச் பண்ணியாச்சு அடுத்து திராட்டில் கேபிளும் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திராட்டில் கேபிள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளச் கேபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது கேபிளே போட்டாச்சு எல்லாமே ஹீரோவோட ஒரிஜினல் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் அடுத்ததாக இந்த ஸ்பார்க் பிளக்கோட ஹோல்டரும் வந்து டேமேஜாக இருந்தது அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் ஏன்னா அதில் தண்ணி பட்டுச்சுன்னா ஏதாச்சும் எடுத்து அடிக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படியே ஸ்பார்க் பிளக் கலட்டி க்ளீன் பண்ணலாம்னு நினச்சோம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சேஞ்சே பண்ணியாச்சு ஸ்பார்க் பிளக்க ப்ராப்பராக எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து ஏர் ஃபில்டர் நம்ம ஃபர்ஸ்ட்டே காட்டணும் எந்த அளவு கண்டிஷனில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே புழுதி பறக்கும் ஏர் ஃபில்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃபில்டர் தான் போட்டிருக்கோம் நம்ம ஆல்ட்ரு ஃபில்டர்லாம் போடல இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஃபில்டர் தான் போட்டிருக்கோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு மூலமாக சவுண்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஃபில்டர் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரிஜினல் ஃபில்டரே இந்த வண்டிக்கு போட்டாச்சு ஃபைனலாக அதையும் ரெடி பண்ணி அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக லைனே வரல ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்க போது ஒயரிங் பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சேன் பட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூஸ் தான் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஷார்ட் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆகுச்சு ஸோ இந்த வேலையும் ஈஸியாக முடிஞ்சு அப்படின்னா சொல்லலாம் ஸோ இப்போ சாவி ஆன் பண்ணுற பாருங்க ஃபியூஸ் போட்டுட்டு ஆனால் ஃப்யூஸை பார்க்குறதுக்கு இருக்குது ஆனால் அது ஃபியூஸ் எப்படி கீழே கட்டாக இருக்கிறது நமக்கு சரியாக தெரியலை இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஷார்ட் பண்ண போகிறோம் அப்புறமா நம்ம ஃபியூஸ் வாங்கி போட்டுக்கலாம் இப்போதைக்கு ஒர்க்காக தான்னு செக் பண்ணுறக்கு பாருங்கள் டைரெக்டாக அப்படியே ஷார்ட் பண்ணிட்டேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சாவியை போடுறப்ப நியூட்ரலைட் வந்து எரியும் ஸோ வந்து ஒயரிங்கில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஃப்யூஸ் மட்டும்தான் போயிருக்கு ஸோ அதை வந்து அதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போதைக்கு ஷார்ப் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நாலுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஆல்ரெடி அது கொஞ்சம் பெண்டாக இருந்தது பெண்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுசிகி ஷோகனோட இண்டிகேட்டர் போட போகிறோம் இதாகட்டும் ஆர்எக்ஜெட்டோட இண்டிகேட்டர் ஆகட்டும் ஒரே ஒரு ஒயர் தான் வரும் பாசிட்டிவ் மட்டும் தான் வரும் நெகட்டிவ் வந்து எர்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நான் ஸ்பிளெண்டரோடைய அந்த இருக்க எல்லாமே பிரித்து பார்த்தேன் அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட மெக்கானிக்கல் விஷயமாக கான்செப்ட் வந்து ஒன்று தான் ஸோ நம்ம வந்து இதுக்கு ரெண்டு ஒயர் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் என்னென்னு தோணுச்சு ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுசிகியோட இண்டிகேட்ரு இது வந்து ஸ்பென்ட்ரோட ரெண்டு ஒயர் இருக்கு பாருங்க இதுலேயும் அதே மாதிரி பாசிட்டிவ் டேரெக்டாக போது நெகட்டிவ் வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் எடுத்து பண்ணியிருக்காங்க பழைய சுசியோட டைப்லாம் சேம் அதே தான் ஏன் நம்ம அந்த அப்படி மாற்றி தூக்கி இந்த ஸ்ப்ரிங்கை தூக்கி இதில் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சது இப்போ ரெண்டு ஒயராக வந்துருச்சு ஓகே ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் பட் என்னால் அந்த பல்ப்பை போட முடியலை என்ன காரணம் அப்படிங்கிறத காட்டுறோம் பாருங்கள் ரெண்டு ஸ்ப்ரிங்கோட டிஃப்ரென்ஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்ப்ரிங்கு அதில் சின்ன ஸ்ப்ரிங்கு ஓகே ஸ்ப்ரிங்கையும் சேஞ்ச் பண்ணிட்டோன்னா ஈஸியாக செட் ஆகிரும் ஸோ ஸ்ப்ரிங்கையும் சேஞ்ச் பண்ணியாச்சு நீங்கள் இந்த மாதிரி ஜெட்டோட இண்டிகேட்டர் போடுறீங்க அப்படின்னா ஸ்ப்ளெண்டரோடைய அந்த ஃபுல் கான்செப்ட் எடுத்து நீங்கள் வச்சிக்கனாலே போதும் ரெண்டு வயர் வந்துடும் ப்ளக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஒர்க் ஆகுது ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்துங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ஸ்டிக்கர் கிட்ட வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கு இதுக்கு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் கலரை மேட்ச் பண்ணேன்னா ஒயிட் மேலே போகுது அதை பண்ணேன்னா இது போகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் பழசை ரிமூவ் பண்ணலைங்க அது ரொம்ப பழசானதெல்லாம் ரிஸ்க்காக இருந்தது இப்போ ஹீரோங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஹோண்டா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ட் முடிஞ்சது வண்டி ஓரளவு அளவு ரெடியாகி நம்ம வந்து டெஸ்ட்டிங்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இதில் என்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பார்ட் அண்ட் ஃபைனல் பார்ட்டில் பார்த்துடலாம் ஒரு வழியாக அந்த வண்டியை ஒரு அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு ஸோ அந்த எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி ஸோ இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான வீடியோ தெரிஞ்சிக்க கண்டினியூஸாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க எப்படி சொல்லிட்டு கமெண்ட் சிகிஷில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா